மாடி தோட்டமும் சமையலும் பார்க்கின்ற அனைவருக்கும் வணக்கம். ஆடி மாதம் ஆரம்பிச்சாச்சு. எங்க தோட்டத்துல சில விதைகள் போட்டிருக்கோம், அதை பத்தி நம்ம இந்த வீடியோல பார்க்கலாம். இந்த ட்ரேல ரெண்டு கார்னர்லயும் பீக்கங்க விதை நாங்க போட்டிருக்கோம். ஏற்கனவே மிளகாய் செடி இருந்துச்சு, அதை நாங்கள் இன்னும் கட் பண்ணாம வச்சிருக்கோம். அந்த சைட்லயும் நாங்க பாகல் விதை போட்டிருக்கோம். ரெண்டு நாளைக்கு முன்னாடி நாங்க வெள்ளப்பாகல் விதை வாங்கிட்டு வந்திருக்கோம், அதையும் இந்த ட்ரேல போட்டிருக்கோம். இது போன மாசம் நாங்க போட்ட சொரைக்காய் விதை நல்லா வளர்ந்துருக்குது. இந்த ஃப்ரிட்ஜ் ட்ரேல நாங்க நீல பீக்கம் விதை போட்டிருக்கோம். இதுல மூணு பீக்கம் கொடி தான் நாங்க வளர்ப்போம், மீதி இருக்கிறத நாங்க எடுத்துருவோம். இந்த பேக்ல பெரண்டு வளர்ந்துட்டு வருது. மாசத்துக்கு ரெண்டு நாள் நாங்க அதை பறிச்சு துவையல் பண்ணுவோம். இப்ப நீங்க பாக்குறது நீல காராமணி, அதுவும் வளர்ந்துட்டு வருது. ரெண்டு நாளைக்கு முன்னாடி தான் நாங்க சிறகவரை விதை கார்னர்ல போட்டோம். இந்த இடத்துல நாங்க குட்டைப்படலை போட்டிருக்கோம். இதுலயும் காராமணி வளர்ந்துட்டு வருது. இது ஏற்கனவே போட்ட பீக்கங்கோடி இப்பதான் பூ பூத்துட்டு வருது. இந்த பக்கெட்ல நாங்க பாகல் விதை போட்டிருக்கோம். ஏற்கனவே நாங்க ஒரு ஹார்வெஸ்ட் பண்ணியாச்சு. இது நீல பொடல நல்லா வளர்ந்துட்டு வருது. கத்திரிக்காய்க்கு நோய் தாக்குதல் அதிகமா இருக்குது, அதுக்காக நாங்க த்ரீஜி கரைசல் ஸ்ப்ரே பண்ணியிருக்கோம். அதனால்தான் சில கத்திரிக்காய் செடியோட இலைய நாங்க கட் பண்ணியிருக்கோம். இது முள்ளங்கி 2 வீக்ஸ்ல நாங்க ஹார்வெஸ்ட் பண்ணிடுறோம். இதுவும் முள்ளங்கி தான், இப்பதான் வளர்ந்துட்டு வருது. இதுல நாங்க சிவப்பு முள்ளங்கி போட்டிருக்கோம், இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் நாங்க ட்ரை பண்றோம். இது ஊர்ல இருந்து கொண்டு வந்த பஜ்ஜி மிளகாய். இது கொத்தவரங்காய் செடி நல்லா வளர்ந்துட்டு வருது. தக்காளி நாட்டும் போட்டிருக்கோம். நாங்க புதுசா போட்ட சிவப்பு வெண்டை வளர்ந்துட்டு வருது. காத்து நல்லா அடிக்குது, அதுக்காக சில செடியெல்லாம் கீழே விழுந்துருக்குது. செடி பீன்ஸ் போட்டிருக்கோம், சரியா வளரல. இது கொடி பீன்ஸ், இப்பதான் வளர்ந்துட்டு வருது. இது நீல பீக்கன். புதுசா நாங்களே ஒரு பந்தல் ரெடி பண்ணியிருக்கோம். இப்ப நம்ம ஃப்ளவர் வெரைட்டிஸ் பார்க்கலாம்.
ஜாதி முல்லை செடி, இது நித்திய முல்லை, எங்க ஊர்ல ராமவரன் கூப்பிடுவாங்க. ஈவினிங் தான் நாங்க பூ பறிப்போம். ஆன்லைன்ல நர்சரி லைவ் வெப்சைட்ல இருந்து நாங்க வாங்குன ஜினியா இப்பதான் வளர்ந்துட்டு வருது. அதே வெப்சைட்ல இருந்து நாங்க கிளாரிடா வாங்கினோம், இன்னொரு வளர்ந்துட்டு வரல. இது கலர் கலர் வாடாமல்லி, இதுவும் இன்னும் வளர்ந்துட்டு வரல. இதுலயும் நாங்க மேரிகோல்டு போட்டிருக்கோம். இது வல்லார, இது தூதுவளை, இது ஆல்ரெடி போட்ட கொத்தமல்லி. சமையலுக்கு தேவைப்படும் போது நாங்கள் கொத்தமல்லி பறிச்சுக்குவோம். நர்சரி ட்ரேல நாங்கள் கேப்சிகம், நூல்கோல், லாங் பிரிஞ்சால் போட்டிருக்கோம். 2 weeks பிறகு எப்படி வளர்ந்துருக்குது நாங்கள் காணிக்கிறோம். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஏதாச்சும் டவுட் இருந்தா கமெண்ட் பண்ணுங்க. பாய்.